சொன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து அவர் கையில எடுத்துட்டாராம். அது காரணம் என்ன, அவரது குரோர் பத்தி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவார் தெரியுங்களா? ஆ எஸ், அந்த குரோர் பத்தி நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, 1927 டிசம்பர் 25 எங்கள் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்களா? சில நடிகையெல்லாம் வந்து கேட்டாங்க, திரும்ப அவர் சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காரு. ஆமா, சான்ஸ்கிரிட்டை இதுக்காகவே ஒருத்தர் படிச்சாருமா, இதுக்காகவே படிச்சு முடிச்சுட்டு அந்த சான்ஸ்கிரிட்டோட அந்த மொழியாக்கத்தையும் பார்த்துட்டு அதையும் கத்து முடிச்சுட்டு பிராமணர் கையில அதை கொண்டு போயிட்டு அந்த மனுஷ்மதியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் கொளுத்துனாருமா? அதனால அவர் வழியில வந்து எங்களுக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவர் சொன்னாலே போதும். சரி, என்ன பண்றாரு, அந்த நடிகைகளுக்கு அவ்வளவுதான் அறிவு, ஒன்றும் பண்ண முடியாது. அதில் அமிதாப் பச்சன் வந்து கேள்வி கேட்கிறாரு என்னன்னா, 1927 டிசம்பர் 25 டாக்டர் அம்பேத்கர் அவரது ஆதரவாளர்களோட எந்த நூலை எரிச்சாரு அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த க்வெஸ்சன் கேட்பாங்கல்ல. அதுல 4 க்வெஸ்சன், விஷ்ணு புராணம், பகவத்கீதை, ரிக்வேதம், மனுஷ்மிதி அப்படின்னு கொடுத்துட்டாரு. இது நிறைய வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரபரப்பா தெரிஞ்ச விஷயம், மனுஷ்மிதி. இந்த க்வெஸ்சனை நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் மேல அவர் பெரிய கேஸ ஒண்ணு போட்டாங்க. அது குரல் வளையை நசுக்குவார்கள், அதனால அது எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் புரியுதா? அதாவது அவர் கேட்ட கேள்வி தப்பா, நடக்காத ஒரு விஷயத்த கேட்டாரா? இல்ல, நடந்த ஒரு விஷயத்த கேட்கும் போது இவங்களுக்கு எதுக்காக வயதெறியுது, இவங்களுக்கு எதுக்கு வந்து கோபம் வருது, ஏன் அந்த வார்த்தையை வந்து சொல்லவே கூடாதுன்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் அந்த மனுஷ்மீதில் இருக்கிறதுனாலதான். இதுதாங்க துண்டறிக்கை மூலமா வந்து வீடு வீடா கொடுத்துட்டு வரோம். அதாவது சும்மா பேசிட்டு இருந்த ஒருத்தரை இல்ல இல்ல ஆதாரத்தோட சொல்லி இதை தடை செய்யவே போராடுவ அப்படின்னு கொண்டு போய் அப்புறம் பேன் மனு நோக்கி பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல மனுஷன் சும்மா இருந்தாரா? எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் நம்ம குஷ்பு மாதிரி அறிவாளிகள் எல்லாம் வந்து அவங்க பேசிக்கா இஸ்லாமியரவங்க, அவங்க எல்லாம் வந்து எங்க இருக்கு எங்க இருக்கு, இது இல்லவே இல்லை, இல்லாதவங்க சொல்லி இந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னாங்க. இவரா மேடையில வந்து அப்படியே அந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அத்தியாயத்தோட எடுத்து காமிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. 3500 முன்னாடி இருக்கிற மனுவை பத்தி இப்பயும் பேசுவீங்க அப்படின்னு நம்ம எல்முருகன் பாஜக இப்ப இருக்கிறாருல, அவர் உடனே அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, என்னடா அது இவங்க இதே கையில எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதை நிறைய பேர் நடுவில் நிறைய காமெடி பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவருக்குலாம் பாவம் அறிவே இல்லை. அம்பேத்கரையே பேசுறீங்க, அவர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பாஜக உடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பேசுறாங்க. அது அந்த பேரெல்லாம் கூட சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இப்போ இவங்கெல்லாம் இதை கையில் இதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. ஏன்னா இவர் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரத்தை கொடுக்குறாரு. கூட வந்து இவருக்கு துணையா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய ஆதரவு சக்தியாக இருக்கின்ற இப்போதைய கூட்டணியில் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்ற ஒட்டுமொத்த பேரும் இவருக்கு ஆதரவு. இதை பார்த்து இவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே என்ன பண்ணாங்க, கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு எங்க முருகனை இப்போதான் பார்த்தோம் பாவம், இவங்க ஏதோ புதுசா வந்த ஹீரோவை பார்க்குற மாதிரி புதுசா கையில் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து அந்த பெரிய ஒரு வேல் மாதிரி எல்லாம் இது பண்ணி கமலாலயத்துல அதுக்கான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பெல்லாம் இருந்துச்சு. அது பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜனநாயக சக்தி அத்தனை பேருமே சொல்றாங்க. எந்த பால போட்டாலும் அந்த பால அப்படியே கேட்ச் பிடிச்சி அத அவங்கள வச்சு அப்படியே வந்து அவங்க அந்த பால் மூலமாவே அவங்கள அவுட் பண்றதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் கைவந்த கலையா அப்படின்னு தெரியல. அவங்க எதை எடுத்து போட்டாலும் இவர் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிரச்சனை அதுதான். காரணம், எந்த இந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாரோ அதே இந்து பெண்கள் சொன்னா எங்க அம்மா கலையரசி நடராஜனுக்கு பிடிக்காது. ஏன்னா நேத்து நான் அவங்களோட பர்சனலா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அம்மா சொல்லும் போதே என்ன சொன்னாங்க, நாம சைவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள்மா, நமக்கு நம்முடைய தெய்வம் வந்து சிவன் முருகன், நம்ம இப்படி பிரிச்சு பார்த்தாதான் இந்த ஆரிய கூட்டத்தை சின்ன பெர்சன்டேஜ்ல ஒதுக்கலாம். அவங்க இந்துன்னு சொல்லி மொத்தமா சேர்க்கறதுனால நம்முடைய எல்லாருடைய வலிமையும் அவங்க கொண்டு சேர்க்க அவங்களுக்காகதான் மாத்திக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அந்த அம்மா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சைவ பேரவையுடைய தலைவர் சிவனடியார். நீங்க சிவனடியான்னு சொன்ன உடனே பெருசா ஒரு சிவன் சிலையெல்லாம் வச்சு நம்மளுடைய மோடியோட நண்பர் பாரு அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. இன்னைய வரைக்குமே அந்த குடிச மாதிரி ஒரு இடம் இருக்குது, பல வருஷமா அவங்க சிவனடியார். அதுக்குள்ள சின்னதா ஒரு லிங்கத்தை வச்சு அதுக்கு தாங்க அவங்க சிவனடியாரா இருந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு நிலம் இது, அதனால எங்கள் அம்மா சிவனடியாருக்கும் அங்க நிலம் கிடையாது, அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்வியல் அந்த இதுன்றதே அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு தலைவர் போறாரு. தலைவர் போயிட்டு அம்மா கையில கொடுத்து தொடங்கி வைங்க மன்றாரு. அம்மா அதை எடுத்துட்டு கையில சொல்றாங்க, என் மகன் திருமா வந்து சரியான ஒரு விஷயத்த எடுத்துருக்கிறாரு. ஆனா அவர் பேசும்போதே சொல்றாங்க மீடியால, ஆனாப்பா நீங்க வந்து இதை வந்து தடை செய்யும் கேட்க கூடாது, இதை எங்க எல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா நேற்று அந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு. என்ன தேவையோ அந்த நடவடிக்கையை தான்
அருமை பிள்ளை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கின்றார். இந்த நடவடிக்கைக்கு தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். நான் மட்டும் பேசினால் போதாது, தமிழகமே பேச வேண்டும். தமிழர்கள் அத்துணை பேரும் பேச வேண்டும். இதை பற்றி மனுஸ்மிருதி மட்டுமல்ல, ஆரிய கூத்தையும் அடக்க வேண்டும். தமிழ் என்கின்ற சொல்லை எங்குமே மேலெழும்ப விடாமல் செய்வதற்கு சூது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம். அதில் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு பலவிதமான தொல்லைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் இது ஒன்று. இதை அனைத்தையும் உடைத்து எரிந்து தமிழர்களாகிய நாம் நம்முடைய இந்த தமிழகத்தின் இன்றைய நிலையை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழர்களின் ஒற்றுமைக்கு ஆதரவு கொடுத்து திருமாவளவன் கையில் எடுத்திருக்கின்ற இந்த மனுநீதி அநியாயத்தை அறவே அகற்றி அதை வந்து தடை செய்யுன்னு எல்லாம் கேட்கக்கூடாது. தடை செய்ய மாட்டான். நாம அதை எங்க காண்றோமோ அங்க அதை கொளுத்திடணும். இந்த மாதிரி இதை போட்டு குழந்தை பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து இதை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு அந்த நூல் ஒரு ஏடு கூட இல்லாம கொளுத்திடணும். அவன் தடையெல்லாம் செய்ய மாட்டான். கேட்குறான் இப்போ எங்கே இருக்குதுங்கிறான், மாயைங்கிறான், அப்புறம் குரல் கொடுக்குறான். அதான் மாயைன்னு சொல்லிட்டானே, அப்புறம் ஏன் குரல் கொடுக்குறான்? அது உளவியலில் வந்து அப்படியே அது உறைந்து போயிடுச்சு. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் வாழுகின்ற அத்தனை பேருடைய உள்ளத்திலும் மரபணுவிலும் மனு கலந்திருக்கிறான். அதை மாற்ற வேண்டும் என்றால், அதை அறவே நீக்க வேண்டும் என்றால் நூறாண்டு காலம் பாடுபட வேண்டும். இப்போ இவர் கையில் எடுத்திருக்கார். இதை வந்து இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் அவர் கூட உடன் நின்று உழைக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். நாம யாருக்கும் எதிரி கிடையாது, ஆனால் நமக்கு எதிரி இருக்கிறான். அதை மட்டும் நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. நாம யாருக்கும் எதிரி கிடையாது, நமக்கு எதிரி இருக்கிறான். இல்லாது போல காட்டுவான், ஆனா இருக்கிறான். அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நம் இனத்தை காக்க வேண்டும், நம் மண்ணை காக்க வேண்டும், நம் மொழியை காக்க வேண்டும். இதுவே நம்முடைய இன்றைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு நாம் வாழ வேண்டும். திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிற்கு நான் முழு மனதுடன் ஆதரவு தந்து அவருடைய வழியில் நான் பயணிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.